ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட மிஸ்ஸஸ் பட்டிக்காடு பேசுகிறேன். நைட் டைம் ருட்டீன் ஒர்க்கு பார்க்க போகிறோம். இப்போது நைட்டு 9:18, எவ்வளோ நேரத்தில் நம்ம கிளீனிங் ஒர்க் முடிக்கிறோம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ரக்ஷன் இந்த பட்ஸை வச்சுட்டு வாயில் என்னவோ ஸ்நாக்ஸ் மாதிரி சவைச்சிட்ருக்காரு. இது மாதிரி சுட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வாய்க்குள்ள போச்சு அப்படின்னா செரிமானமே ஆகாது, ஆல்சோ தொக்கம் விழுந்துடும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நைட்டு பாருங்கள், நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம், டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிச்சன் வந்து இவ்வளோ மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஆனால் இப்படியே வச்சுட்டு நம்ம லேசியாக தூங்கக்கூடாது. மேக்ஸிமம் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும்னா மார்னிங் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ நேரத்தில் இந்த ஒர்க்கை வந்து நான் முடிக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் விம்ஜெல்லை வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை தான் தொட்டு தொட்டு தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள், குறைய போதும். இதே இது நம்ம டைரெக்டாக அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு விம்ஜலும் ஈஸியாக காலி ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப அதில் உள்ள டஸ்ட்டு, அதாவது கருவேப்பிலை, சாதத்தோட எச்சில் எல்லாமே அதில் ஒட்டிக்கும். ஸோ நம்ம இது மாதிரி ஒரு கண்டெய்னர் வாங்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே போல் நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். எந்த சோம்பேறியுமே படாமல் கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த வேலையை நைட்டே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைம் நம்ம கிச்சன் போகிறப்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும், எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிளீனிங் ஒர்க்கு தான் இருக்கிறதுலேயே ரொம்ப டஃப்பான ஒர்க்கு, அது கண்டிப்பாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே தெரியும். தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக க்ளீனிங் ஒர்க்கை நம்ம நைட்டே முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்னிங் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கிங் ஆல்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவோம், நல்லா ஃப்ரெஷ்ஷான மூடில் நல்லா டேஸ்டியாக பண்ணுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் நம்ம டயர்டே ஆகக்கூடாது. இந்த ஒரு ஒர்க்குக்கு டயர்ட் ஆகாமல் பண்ணோம்னா மார்னிங் ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம யார் மேலேயும் எரிச்சல் பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக இருக்கும், அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் எல்லா பாத்திரத்தையுமே மேக்ஸிமம் எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையுமே க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் கொஞ்சமாச்சும் சாப்பாடு வந்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. சாப்பாடு எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வலித்து எடுத்துகிட்டு தூங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாச்சும் சாதம் இருக்குது, சாதமோ இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுவீங்கன்னா சப்பாத்தி ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ற மாதிரி ஐட்டத்தை வந்து வச்சுட்டு தூங்குங்க. இன்னும் எங்கள் அப்பா வந்து வெளியில் போயிட்டு வரல, வேலைக்கு போயிட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற பாத்திரத்தையும் நாங்கள் கழுவுவோம். இப்போ அப்பாவுக்கு தேவையான சாப்பாடு சாம்பார் கூட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து நாங்கள் இப்போது க்ளீன் பண்ணலை. இந்த க்ளீனிங் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாத்திரத்தை மட்டும் க்ளீன் பண்ணி மேடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அப்பா வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ரைஸ் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா பாத்திரத்தையுமே க்ளீன் பண்ணிடுவோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட டம்ளர் பிளேட்டு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கொஞ்சம் வெந்நீரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து கொடுங்க. அதுவும் ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, கை குழந்தைங்களோ இல்லைன்னா ஒரு 2 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பாத்திரத்தை வெந்நீரில் போட்டு எடுங்க. அது வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணும். வயிற்றில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணுறப்போ நம்மளோட கேஸ் ஸ்டவ் கூட கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதையுமே முடிஞ்சால் மேக்ஸிமம் நல்லா இதை போல் தேய்ச்சி கழுவி விட்டுருங்க. எந்த சோம்பேறியுமே படாமல் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நம்மளுக்கு நைட் வேணால் டயர்டாக இருக்கலாம். 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது டயர்டாக தெரியும், சோம்பேறியாக தெரியும். ஆனால் அது ஒரு 1 வீக் நீங்கள் பழகி பாருங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் போட்டாலும் கூட வச்சோ இப்படி வச்சுக்கோமே நம்ம கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு இதுக்கு முன்னே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கிச்சன் வந்து ரொம்பவே க்ளீன் ஆகிடுச்சு, எவ்வளோ நீட்டாக இருந்தது பாருங்க. இதுக்கு முந்தி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், சாப்பாடு வந்து அப்பாவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாஷ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கோம். இது ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சதோ எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ தம்பியோட பால் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வெந்நீரில் போட்டு எடுக்க போகிறேன். இது போல் நான் வந்து ஒரு
கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் பாத்தில் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் சூடு பண்ண போகிறேன். கொதிக்கலாம் வேண்டாம், கொதிக்கிற அளவுக்கு நம்ம வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு வச்சுட்டு அந்த பாட்டிலில் தண்ணி அடைச்சிக்கோங்க. இது போல் அடைச்சிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணுங்கள், நல்லா குலுக்கி அந்த தண்ணியை வந்து வெளியில் ஊற்றுங்க. தண்ணி வந்து செம சூடு, எனக்கு வந்து கையில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பாட்டிலில் வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சுருந்தேன், அதனால் ஓரளவுக்கு ஓகே. இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இதுலேருந்து புகைலாம் வரும். நீங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள், கையில் வெந்நீர் பட்டுச்சுன்னா ரொம்ப காந்தும். அதனால் இந்த பாட்டில் பிடிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு வந்து கை ரொம்ப சுட்டுச்சு இருந்தாலும். ஏன்னா இந்த பாட்டில் வந்து என்னால் அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து போட முடியலை. ஸோ இது ஃபுல்லாகவே நான் தண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் எனக்கு இந்த சூடு வந்து ரொம்ப தெரிஞ்சிச்சு. இது போல் நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க, குலுக்கி எடுத்துட்டு அந்த நிப்பில் கூட நல்லா வெந்நீர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இது போல் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அது பேபியோட எல்லா பொருளுமே ஜெம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ டைம் கரெக்டாக 10:23, கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அப்ரிஷியேஷனும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சமே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.